முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக மக்கள் கவுண்டவுன் மணியை அடித்து விட்டார்கள் அந்த மணியோசை உங்கள் எட்டவில்லையான்னு கேட்டு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்காரு அறிக்கையில அதிகார துஷ்பிரயோகம் செய்து பெருமளவு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவது தொடர்பான ஊழல் வழக்கிற்காக உயர்நீதிமன்றத்தால் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி தேர்தல் வழக்கு வேறுவிதமாக அமைந்தால் ஸ்டாலின் ஆறு வருடம் தேர்தலில் நிற்க முடியாது என்று பேசி எந்தாலும் நிறைவேறவே முடியாத தன்னுடைய அரசியல் பேராசையை வெளிப்படுத்தி கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விரக்தி விளிம்பின் ஓரத்திற்கே சென்றுவிட்ட திரு பழனிசாமி இன்னும் சில மாதங்கள் கழித்து தனது ஊழல்கள் கோப்புகளுடனான சான்றுகளுடன் வெளிச்சத்திற்கு வரும் என்று எண்ணி எண்ணி நடுங்கிக் கொண்டிருக்கிறார் லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறையில் மூட்டை கட்டி ஒரு மூலையில் முடக்கி வைக்கப்பட்டுள்ள மூன்றாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான நெடுஞ்சாலைத்துறை ஊழல் வழக்கு தன்னை ஜெயிலுக்கு அனுப்பிவிடும் என்று அல்லும் பகலும் அஞ்சுகிறார் அதை நினைத்து நினைத்து நிலை குலைந்து நடுகுகிறார் நிம்மதியையும் நித்திரையையும் இழந்து அதை மறக்க குரல் உயர்த்தி பேசுகிறார் தான் மட்டுமின்றி தனது அமைச்சர்கள் செய்த ஊழல் அந்த ஊழலில் தனக்கு வந்த பங்கு எல்லாம் மே மாதத்திற்கு பிறகு தமிழகத்தின் கடைவீதிகளுக்கு வந்து நாற்றம் எடுக்கப் போகிறதே என்ற பயத்தில் பிதற்ற ஆரம்பித்து விட்டார் திரு பழனிசாமி இன்னும் தேர்தல் அறிவிப்பு வெளிவந்து நேரம் நெருங்க நெருங்க பல உளறல்களை ஆணவ பேச்சுகளை கூச்சல்களை முதலமைச்சர் பழனிசாமியின் அரசு விழா மேடைகளில் மட்டுமின்றி அரசியல் மேடைகளிலும் அனுதினமும் பொதுமக்கள் கண்டுகளிக்கலாம் என்பதற்கு முன்னோட்ட பயிற்சியே இந்த பேச்சு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள ஒரு மேல்முறையீடு பற்றி தீர்ப்பு வழங்குவது போல பேச இருக்கிறார் முதலமைச்சர் தீர்ப்பு எப்படி வர வேண்டும் என்ற எதிரொலிக்கிறது முதலமைச்சருக்கு இந்த ஆணவத்தை கொடுத்தது எது அடித்து கிடங்கில் அடைத்து வைத்துள்ள ஊழல் பணமா என்ற கேள்வி எழுகிறது கொளத்தூர் தொகுதி தேர்தல் வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே உயர்நீதிமன்றம் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பக்கம் விரிவாக தீர்ப்பளித்து நான் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும் என்று கூறிவிட்டது மீது தோற்று போன வேட்பாளர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று ஒவ்வொரு குற்றச்சாட்டு வாரியாக விசாரித்து வாத பிரதிவாதங்களை கேட்டு விரிவாக தீர்ப்பளித்துவிட்டது அந்த தீர்ப்பிற்கு எதிரான மேல்முறையீட்டை சுட்டிக்காட்டி ஒரு முதலமைச்சர் உச்ச நீதிமன்றத்திற்கே கட்டளை பிறப்பிக்கும் வகையில் அதுவும் அரசு விழாவில் நின்று கொண்டு கூவல் விடுத்து பேசுவது உச்சகட்டமான அவமதிப்பு இதை அறிந்து பேசுகிறாரா அல்லது அறியாமையில் பேசுகிறாரா அந்த அளவுக்கு முதலமைச்சர் பழனிசாமிக்கு என் மீது எரிச்சல் வர காரணம் பதவி பறிபோக போகிறதே என்ற பயம்தான் நம் ஊழல்களை பட்டி தொட்டியெல்லாம் ஸ்டாலின் கொண்டு போய் சேர்க்கிறாரே பொதுமக்களும் புரிந்து கொண்டு பொருத்தமான தண்டனை தர காத்திருக்கிறார்களே என்ற மனக்கலக்கம் தனது சம்பந்தியின் உறவினர்களுக்கு தனது சொந்த துறையிலேயே ஒப்பந்தம் கொடுத்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வைத்து விட்டாரே ஸ்டாலின் என்ற கொந்தளிப்பு கோபம் ஆறாயிரம் கோடி ரூபாய் கொரோனா ஊழலில் வசமாக சிக்கி கொண்டிருக்கிறோமே என்ற அச்சம் எல்லாவற்றிற்கும் மேலாக அதிமுக அடைய போகும் படுதோல்வி அவரது முகத்தில் பெரிய எழுத்துக்களில் டெபாசிட் கூட வாங்க முடியாது இரு தலைமை என்ற ஆட்சியில் அருவறுப்பாக அடித்துக் கொண்டது போதும் என்று முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதிலும் அடித்துக்கொண்டதால் அதிமுகவிற்கு தலைமை யார் என்றே தெரியாமல் அதிமுக தொண்டர்களே திக்கு தெரியாமல் காட்டில் குழம்பி போய் நிற்கிறார்கள் இந்த குழப்பத்தை போக நானும் ஜெயிலுக்கு போகிறேன் என்ற காமெடி போல் நானும் முதலமைச்சர் வேட்பாளர்தான் என்று மக்களை நம்ப வைக்கலாம் என்ற நப்பாசையில் உயர் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரு வழக்கினை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் திரு பழனிசாமி பேசி வருவது எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்ற விரக்தியில் இருப்பதை காட்டுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வழக்குகளை சட்ட ரீதியாக சந்தித்து உண்மைகளை நீதிமன்றத்தில் எடுத்து வைத்து வெற்றி பெற்று வரும் இயக்கம் அப்படித்தான் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான குட்கா உரிமை மீறல் நோட்டீஸ் உட்பட பல வழக்குகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொண்டு வருகிறது சட்டத்தின் மீதும் நீதிமன்றங்களின் மீதும் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது ஆகவே பொய் வழக்குகள் ஆதாரம் இல்லாத வழக்குகளை சட்ட ரீதியாக திராவிட முன்னேற்றக் கழகம் சந்திக்கும் எங்களை பொறுத்தமட்டில் மட்டில் இப்போது ஊழல் பெருச்சாளிகளின் சங்கமமாக இருக்கும் அதிமுக ஆட்சியை தூக்கி எறிந்து தமிழகத்தை கொடுங்கோளர்களிடமிருந்து மீட்க வேண்டும் தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டும் தமிழகத்தின் வளர்ச்சியை ஐம்பது ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிய மோசடி பேர் வழிகளின் முகத்திரையை பொதுவெளியில் கிழித்தெறிய வேண்டும் இதுதான் எங்கள் இலக்கு அந்த இலக்கை அடைய நாங்கள் தமிழக மக்களை நாள்தோறும் நாடுகிறோம் மக்களுக்காக பாடுபட இயன்றதனைத்தையும் செய்கிறோம் முதலமைச்சர் திரு பழனிசாமி போல் அரசு கஜானாவை சுரண்டி கொண்டிருக்கவில்லை கரன்சி மலையை குவித்து கொண்டிருக்கவில்லை உங்களுக்கு தொழில் ஊழல் ஒன்றே எமக்கு தொழில் மக்கள் பணி தமிழ் பணி தமிழர்களுக்கான நற்பணி தித்திக்கும் திராவிட இயக்கப்பணி நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உழைத்தல் என்று மகாகவி பாரதி சொன்னதை போன்றது எமது பணி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ள திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றியை கடைகளையெல்லாம் அடைத்துவிட்டு செய்யும் தீய பொய் பிரச்சாரங்களின் வாயிலாக திசை திருப்பிவிட முடியாது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் மே மாதத்திற்கு பிறகு திரு பழனிசாமியும் அவரது சகாக்களும் இருக்க வேண்டிய இடம் எது என்பதை மக்கள் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டார்கள் திரு பழனிசாமி அவர்களே உங்கள் ஆட்சிக்கும் முதல்வர் பதவிக்கும் கவுண்டவுன் மணியை மக்கள் அடித்து விட்டார்கள் அந்த மணியோசை உங்கள் செவிகளுக்கு எட்டவில்லையான்னு கேட்டிருக்காரு இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க